ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் 2022 ஆம் ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1 தேதி 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது இந்த சுபகிருத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார் கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்கு மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது இறைவன் உலக மக்களை காக்கும் தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களின் 2022 ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் 6 சனியும் 8 குருவும் தனது சொந்த வீட்டில் இருக்கின்றார்கள் எனவே வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும் புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல விதமாக முடிந்துவிடும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் புத்தாண்டு தொடக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று தன லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரி எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் சூரியனோடு ராகு இருப்பதால் மன நிம்மதி குறையும் ராகு கேதுக்களின் இடையில் கிரகங்கள் சிக்கியிருக்கின்றன அதுவும் ராசிநாதனோடு ராகு இருப்பதால் சர்வ கிரக வழிபாடுகளை முறையாக செய்தால் ஏற்ற இறக்கமில்லாத வாழ்க்கை அமையும் பிதுர் ராஜித ஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையையும் அருளாளர்களின் ஆசியம் பெற்று செய்வது நல்லது அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சகாய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்லுங்கள் பழைய வழக்குகள் மீண்டும் தலை தூக்கலாம் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் 6 சனி இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு செய்தால் அந்த காரியம் நிறைவேறாது இந்த காலகட்டத்தில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் இதை எண்ணி கவலைப்படாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் வேலை மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் தொழில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் என்று மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனையும் தொடர்ந்து வரும் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் வருட தொடக்கத்தில் செவ்வாய் சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் சுக்கிர மங்கள யோகமும் புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்த யோகமும் செயல்படுகிறது குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றன குருவிற்கு 6 இடத்தில் இருந்து சகட யோகத்தை சந்திரன் உருவாக்குகிறார் இத்தனை விதமான யோகங்களோடு இந்த ஆண்டு பிறப்பதால் புதிய வாழ்க்கை மலர போகிறது உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்த்தகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் அசையா சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொதுவாக
பொதுவாக பூமியோகம் செயல்படும் ஆண்டு இது. ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை பதிகிறது. ஆண்டு முழுவதும் அந்த இடத்தில் குரு இருந்தாலும் அது வக்ரம் பெறும் நேரத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து சேரும். குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், குடும்ப முன்னேற்றம் கூடும், உறவினர்களின் உதவி கிடைக்கும். குருவின் பார்வை 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிவதால் தாயின் உடல்நலம் சீராகும். வாகனம் வீடு வாங்கும் முயற்சிகளில் ஆர்வம் கூடும். பயணங்கள் பலன் தரும். தூர தேசத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உள்ள மகிழும் விதம் இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முயற்சிகளில் வெற்றியும் லாபமும் உண்டு. 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். அது உங்களுக்கு சப்தமஸ்தானம் என்பதால் கண்டக சனி செயல்படும். இதனால் வீண் விரயம் அதிகரிக்கலாம். மருத்துவ செலவுகளும் கூடும். செய்யும் செயல்களில் மற்றவர்கள் குறை கண்டுபிடிப்பர். சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் ரூணரோக சஸ்திரஸ்தானத்தில் சனியும் நிலை கொண்டுள்ள தருணத்தில் உங்கள் ராசிக்கு நாதனான சூரியனும் உச்சபலம் பெற்றுள்ள நன்னாளில் சுபகிருத புத்தாண்டு பிறக்கிறது. ஆண்டு முழுவதும் வருமானம் போதிய அளவு நீடிப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்வதால் சேமிப்பிற்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது. உங்கள் நிதி நிலைமையும் சீர் செய்து கொள்ளலாம். குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருந்துகளினால் பூரண குணமடைவீர்கள். கணவர் மனைவி மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே சிறு சிறு காரணங்களுக்காக வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் அதனால் மனதில் டென்ஷன் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஏற்படுவதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சுகஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை என்று எதுவும் ஏற்பட சாத்தியக்கூறு இல்லை. கேதுவின் நிலை முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் சிறிது குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் ஆவணி 21ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான போக்கு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடியதும் அவரது ஆட்சி வீடாக விளங்குவதுமான மகரத்தில் நிலை கொண்டிருப்பதும் மிகவும் அனுகூலமான கிரக நிலையாகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பையும் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும். தசா புத்திகளுக்கு ஏற்ப சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கும் வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருப்பின் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ரஷ்யா உக்ரைன் போரினால் உங்கள் வியாபாரத்திற்கும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் சர்வ வல்லமை வாய்ந்த சனி. நிறுவன மாற்றத்திற்கு முக்கியத்துவம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றி கனியை எளிதில் தந்தருள்வார் சூரிய புத்திரரான சனி. சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். லாபகரமான ஆண்டு இது என்பதை சனி நிலை உறுதி செய்கிறது. புதிய தொழில் துறைகளில் முதலீடு செய்வதற்கு அனுகூலமான ஆண்டாகும். சூரியன் உச்சபலம் பெற்று விளங்குவதால் அரசாங்க உதவியும் அனுமதியும் எளிதில் கிடைக்கும். நிதி உதவி தேடி வரும் தமிழக அரசு புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதில் திட்டமிட்டு பெரிய அளவில் முயற்சி செய்வதாலும் மத்திய அரசும் அதற்கு ஆதரவாக துணை நிற்பதாலும் சிம்ம ராசியில் பிறந்துள்ள தொழில்துறை பிரமுகர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என்பதை சனியின் அனுகூலமான சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. வாய்ப்பினை லாபகரமாக பயன்படுத்திக் கொள்ள அரிய சந்தர்ப்பம் இது. சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். திரைப்பட துறையினருக்கும் தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்பாளர்களுக்கும் சுக்ரேன் சுபபலம் பெற்றிருப்பது இந்த புத்தாண்டு லாபகரமான வாய்ப்பாக அமைந்திருப்பதை எடுத்து காட்டுகின்றது. கொரோனா சூழ்நிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கலைத்துறைக்கு புத்துயிர் ஊட்டும் ஆண்டு இந்த சுபகிருது. வரும் மாதங்கள் இதனை நிரூபிக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாகவே வளம் வருகின்றன. கட்சியில் செல்வாக்கு உயரும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். மத்திய மந்திரி ஒருவரின் தொடர்பு பல நன்மைகளை பெற்றுத்தரும். உங்களால் கட்சி பல மடங்கு பலம் பெற்றுள்ளதையும் பலர் உங்கள் கட்சியில் சேர்வதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சூரியன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகின்றது. சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டு சிம்ம ராசியில் பிறந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு மிக சிறந்த ஆண்டாகும். எந்த துறையில் தகுதி பெற வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு மிக நல்ல பிரசித்தி பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்கும் என புதனின் நிலை உள்ளங்கை நெல்லிக்கனி என எடுத்து காட்டுகின்றது. அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாட்டின் உண்மையான பலமும் செல்வமும் நீங்கள் தான். சுபகிருத தமிழ் புத்தாண்டு பல அரிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். சுபகிருத ஆண்டு உங்களுக்கு பல சுப பலன்களை அளிக்க உள்ளதை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சனி ஆகிய பிரதான கிரகங்கள் சஞ்சார நிலைகள் உணர்த்துகின்றன. வயலை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் கிரகங்கள் அளிக்கும் யோக பலன்களை. சிம்ம ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த புத்தாண்டின் தொடக்கம் நன்றாக அமைந்தாலும் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் தாய் வழி ஆதரவு உண்டு. பிள்ளைகளின் கல்வி திருமணம் தொடர்பான முயற்சியில் வெற்றியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். சிம்ம ராசி அன்பர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி தாமதமாகும். பாக பிரிவினை திருப்தி அளிக்காது உத்தியோகத்தில் வீண் பழி வந்து சேரும். உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். விரயங்கள் அதிகரிக்கும். வேற்று மனிதருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். பிரதோஷத்தன்று நந்திக்கான பதிகம் பாடி நந்தியம் பெருமானையும் சிவன் பார்வதியையும் வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.